நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல். விளையாட்டு வீரர்கள் இலக்குகளை நிர்ணயித்து புதிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது, ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவ பாட நூல்கள் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். யுக்ரைனில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து, உள்துறை அமைச்சர் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்து அணிக்கு 350 ரன் இலக்கை நிர்ணயித்தது இந்தியா.